வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் சாக்லேட் கேக். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேக் செஞ்சு போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் செஞ்சு போடுறதும் சரி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நான் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் நம்ம ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் சாக்லேட் கேக்ஸ் இருக்கு. நான் வந்து 4 பேக்கெட் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி எடுத்து நல்லா இதை மாதிரி பொடி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கேக்குக்கு வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காய்ச்சின பால். இந்த காய்ச்சின பாலை வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். நம்ம ஊற்றி இது பண்ணி நம்ம வந்து நம்மளும் கெட்டியாக கலக்கிற மாதிரி நம்ம அப்படி பண்ணாமல் மிக்சி ஜார்லேயும் ஊற்றி அதை வந்து நம்ம இந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு பொடியை திரித்து கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் இன்னொரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டில். இப்போ பாருங்கள், நம்ம மில்க் ஆட் பண்ணியாச்சு. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிஸ்கெட்டை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அதை கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கொண்டுறத கன்சிஸ்டன்சி மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கேக் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் கேக் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் ஈனோ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஈனோ இல்லைன்னா சோடா கூட ஆட் பண்ணலாம், பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஈனோ ஈனோ போட்டுருக்கிறது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து இதை வந்து கேக் செய்ய வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வந்தோம்னா அந்த இது மிக்சரை வந்து நான் ஒரு இதுக்கு மாற்றிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் அந்த பவுலில் கொஞ்சம் நான் நெய் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு அதை நல்லா அந்த பவுல் ஃபுல்லாக மிக்ஸ் நல்லா ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நெய்யை நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட்டாச்சு இந்த பவுல் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம். பாருங்கள், பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதை மாதிரி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் மைதா போட்டிருக்கேன். இதையும் நல்லா அந்த பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுலில் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். வாசனையே செமையாக இருக்குங்க. நம்ம அந்த வெண்ணிலா எசன்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல, சாக்லேட் வாசனை எல்லாம் செஞ்சு செமையாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக இது மேலே தூவி விட்டுடலாம். கொஞ்சம் உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலே தூவி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இட்லி குக்கர் வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி குக்கர் வச்சாச்சில் இது மாதிரி ஒரு நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மிக்ஸு, இதை உள்ளே வச்சிடலாம். இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இட்லி குக்கரை மூடிடலாம். பாருங்கள், இட்லி குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த கேக் வந்து சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு 25 to 30 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 25 minutes ஆகிட்டு நம்மளோட சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு ஹாப்பி 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 சாக்லேட் கேக் ரொம்ப எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட முந்திரி திராட்சையெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாக்லேட் கேக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அந்த பவுலேருந்து நான் லைட்டாக கத்தியை வச்சு சைட்லலாம் இது பண்ணி விட்டேன். எனக்கு வந்து சைடில் லைட்டாக இருக்கிற இதாக இதாக இருந்தது. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்களும் இந்த சாக்லேட் கேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கு நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.